நடிகர் மாரிமுத்தா அவர்களுடைய இழப்பு அப்படிங்கறது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி செய்தியா தான் இருந்தது அந்த வகையில நடிகர் மாரிமுத்தா அவர்கள் கூட ஜெயிலர் படத்துல இணைஞ்சு நடிச்ச அந்த படத்துடைய விநாயகன் அவர்கள் வந்துட்டு இப்போ கண் கலங்கி அழுது மாரிமுத்தா அவர்களை பத்தி சில முக்கியமான விஷயங்களை பேசி இருக்கிறது மட்டும் இல்லாம போன் மூலியமா அவருடைய குடும்பத்தார்களை தொடர்பு கொண்டு அவருடைய ஆறுதலை சொல்லி அவங்க கிட்டயும் சில முக்கியமான விஷயங்களை பேசியிருக்காரு நடிகர் விநாயகன் அவர்கள் ரொம்பவே சோகமா பேசியிருக்கிற அந்த விஷயங்களை பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோவில் முழுமையா பார்க்கலாம் நடிகர் மாரிமுத்து அவர்களுடைய இழப்பு அப்படிங்கறது எல்லாருக்குமே ஒரு வைத்தறிச்சல் விஷயமா இருந்தது இந்த நொடி வரையும் அவருடைய உயிரிழப்பு வந்துட்டு ஒட்டுமொத்த எல்லா அவருடைய ரசிகர்கள் மத்தியிலையும் தாங்கிக்க முடியாத சோகத்தை தான் ஏற்படுத்தி இருக்கு தன்னுடைய வித்தியாசமான நடிப்பு மூலியமா கோடிக்கணக்கான ரசிகர்களை மாரிமுத்து அவர்கள் கவர்ந்து வச்சிருக்காரு நடிகர் மாரிமுத்து அவர்களுடைய இழப்புக்கு பின்னாடி பலரும் மாரிமுத்து அவர்களை பத்தியும் அவருடைய குணங்கள் பத்தியும் அவர் எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கறது எல்லாரும் இறந்ததுக்கு தான் அவரை பத்தி பேசிட்டு வந்துட்டு அந்த வகையில இப்போ ஜெயிலர் படத்துடைய வில்லனான வர்மன் கேரக்டர்ல நடிச்ச விநாயகன் அவர்கள் தான் இப்போ மாரிமுத்த அவர்களை பத்தி சில சோகமான விஷயங்களை பேசியிருக்காரு ஜெயிலர் படத்துல மாரிமுத்த அவர்கள் பன்னீர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியா இருக்கிற மாதிரி சில காட்சிகள் இருந்தது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நடிச்சிருந்ததுனால இந்த இழப்பு அப்படிங்கறது நடிகர் விநாயகன் அவர்களுக்கும் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு பல நாட்கள் நடந்த ஜெயிலர் ஷூட்டிங்ல நடிகர் விநாயகன் அவர்களும் நடிகர் மாரிமுத்த அவர்களும் ரொம்பவே ஒரு நெருங்கிய நண்பர்களாக

அனந்த் அவர்களை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா தான் நெருங்கி பழகிய சினிமா நடிகர்களிலேயே அண்ணன் மாரிமுத்து அவர்கள் மாதிரி ஒரு நல்ல மனிதரை பார்த்ததே இல்ல அப்படின்னு இப்படி ஒரு நல்ல மனிதர் வந்துட்டு ஜெயிலர் படத்தை முத பல படங்கள்ல வில்லனா நடித்திருக்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மாரிமுத்து அவர்கள் தன்னிடம் பேசும்போது அவரோட குடும்பத்தை பத்தி தான் அதிகம் பேசியிருக்கிறதாகவும் அவருக்கு சினிமா மேல இருந்த பற்று அப்படிங்கிறது தன்னை வியக்க வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு தான் இதுவரைக்கும் இவ்வளவு சீக்கிரமா யார்ட்டையுமே க்ளோஸ் ஆகி இருந்தது இல்ல அப்படின்னு தான் பேசி பழகி முதல் நாளே

அப்படிங்கிற மாதிரி வர்மனா நடிச்ச நடிகர் விநாயகன் அவர்கள் வந்துட்டு இப்போ கண்ணீர் மல்க ரொம்பவே சோகமா இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் பகிர்ந்துகிட்டு இருக்காரு அவர் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்களை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமாண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க